பேசும் ஆண்டவரே பேசும். தூய மத்தேயு செய்தி பிரிவு 3 இறை சுற்றொடர்கள் 13-17 வரை. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவர் பொருட்டு நான் கூறிப்படுகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாயும் தந்தையுமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு இறைவனுடைய திருப்பணியை ஆற்றுவதற்கான பெரிய ஒரு அழைப்பு. திருமுழுக்கு இறைவனுடைய பணிவாழ்வில் பங்கெடுப்பதற்கான ஒரு அழைப்பு. வெறுமனே வெறும் பார்வையாளர்களாகவோ ஆச்சரியத்திற்குரிய செயல்பாட்டை கண்டு வியந்து நிற்பவர்களாகவோ அல்லாது, கடவுளோடு இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு மாபெரும் அழைப்பாக திருமுழுக்கு அமைகிறது. எனவே கடவுளுடைய திருமுழுக்கு, என் அன்பார்ந்த மைந்தர் இவரை இவர் பொருட்டு நான் கூறிப்படுகிறேன் என்று சொல்வது பணிவாழ்வை செய்யப்போகிற செயல்பாடுகளுக்கான ஒரு தொடக்கமாக அது அமைகிறது. எனவே ஒன்றும் செய்யாத ஒருவரை வெறுமனை வாழ்த்துவது இன்றைய உலக வழக்கமாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய வாழ்த்து செய்யப்போகிற அனைத்து பணிகளுக்குமான ஒரு வாழ்த்தாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய திருமுழுக்கிலே நாம் பார்ப்பது கடவுளுடைய பணியை மிக திறமையாக செயலாற்ற வேண்டியதற்கான ஒரு அழைப்பை கொடுப்பதை பார்க்கின்றோம். இந்த 2வது வாசகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அவரோடு இருந்ததால் சென்ற இடமெல்லாம் அழகின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று பேதுரு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுளுடைய வல்லமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வல்லமை நன்மை செய்வதற்கான ஆற்றலை தருவதாக இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆற்றலை நான் கொண்டிருக்கிறேன் என்று எவராவது சொன்னால் அவரால் நன்மை செய்ய முடிகிறதா என்பது மட்டுமே அளவுகோலாக இருக்க முடியும். கடவுளுடைய பணியை ஆற்றுவதற்கான அழைப்பு என்பது நன்மை செய்வதற்கான அழைப்பு, வாழ்வை கொடுப்பதற்கான அழைப்பு, வாழ்வை நிறைவாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. எனவே திருமுழுக்கு என்பது கடவுளுடைய பணியை தொடங்குவதற்கான அழைப்பு மட்டுமல்ல, அந்த பணியை நிறைவாக செய்வதற்கான அழைப்பாக இருக்கிறது. தொடங்குவதற்கான அழைப்பு என்று மட்டுமே நாம் பார்த்திராமல் அந்த தொடக்கமே சிறப்பானதாக அமைய வேண்டும், அதுவும் நன்மை தருவதாக அமைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அபரிமிதமான அழைப்பாக எதிர்பார்ப்பாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே கடவுள் தன்னுடைய அன்பு மைந்த இந்த உலகிலே தன்னுடைய அன்பு பணியை தொடர்ந்தாற்ற வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாகவும் அந்த பணியை நிறைந்தாற்றுவதற்கான செயல்பாடுகளை அவர் மேற்கொள்வதற்கான தூண்டுதலையும் ஆவியாருடைய வழியாக அருள்வதை பார்க்கின்றோம். அதனால் தான் ஆவியானவர் புறா வடிவிலே தன்னுடைய அன்பார்ந்த மைந்தர் மீது இறங்கி வருவதை நாம் காண்கின்றோம். எனவே கடவுள் தன்னுடைய மைந்தரை நன்மை செய்வதற்கான பணிவாழ்வுக்கு அழைத்தார். அந்த பணியை நிரம்ப ஆற்றுவதற்கான ஆற்றலையும் அருள் வரங்களையும் கொடுத்தார். எனவே அழைக்கிற கடவுள் வெறுமனை பணியாற்றுவதற்கு மட்டுமல்ல, அந்த பணியை திறம்பட செய்வதற்கான அனைத்து அருள் வரங்களையும் ஆற்றலையும் கொடுக்கின்றார். எனவே இந்த உலகிலே கடவுள் பணியாற்றுகிற யாரும் திறமையற்றவர் அல்ல, அவர்களுக்கு எந்த விதமான செயல்பாடும் செய்ய முடியாது என்று அல்ல, மாறாக அவர்களால் எல்லாவற்றையும் செய்வதற்கான ஆற்றலை கடவுள் கொடுக்கிறார். எனவே அந்த ஆற்றலை கண்டுணர்ந்து உள்ளூர அதை ஏற்றுக்கொண்டு, நான் கடவுளுடைய பணியாளர், கடவுளுடைய பணியை நன்மைகளை மட்டுமே செய்வதற்கு நான் பயன்படுத்துவேன், அந்த பணிகளை நான் நன்மை செய்வதால் கடவுளுடைய பணியாளர் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவருமே உறுதி எடுத்துக்கொண்டு அழைப்பை பிழைப்பாக்காமல் வாழ்வாக்குவதற்கான ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே திருமுழுக்கு கடவுளுடைய பணியை செய்வதற்கான அழைப்பு என்பது மட்டுமல்ல, அந்த பணியை நிறைவாக செய்வதற்காக உள்ளூர உணர்ந்து தன்னுடைய நிலையை கடந்து தன்னுடைய பலவீனத்திலும் கடவுளை உடனிருந்து வழிநடத்துவார், ஆற்றலை கொடுப்பார், அவருடைய பணியை செய்வதற்கு நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி ஊக்கமும் உறுதியும் பெற்று செயல்பாடுகிற ஒரு நிலைக்கான வாழ்வுக்கான அழைப்பாக இருக்கிறது. எனவே கடவுளுடைய பணியை ஆற்றக்கூடிய எல்லாருமே கடவுள் என்னோடு இருக்கிறார்,
என்னுடைய பணியை அவர் திறம்பட செய்வதற்கு எனக்கு தூண்டுதலையும் ஆற்றலையும் தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார் என்று நம்புவதற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. எனவே கடவுளுடைய அருள் வரங்களை பெற்ற ஒருவரால் தான் கடவுளுடைய பணியை செய்ய முடியும் என்பது உறுதியாகிறது. எனவே கடவுளுடைய அருள் வரங்களை பெறுவதற்கான வாழ்வை ஒருவர் வாழ்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவரால் மட்டும்தான் கடவுளுடைய அழைப்பை பெற்றவராக, நன்மை செய்யக்கூடிய அழைப்பை பெற்றவராக, நன்மை செய்வதற்கான அனைத்து ஆற்றலையும் பெற்றவராக வாழ முடியும். இவற்றையெல்லாம் பெறுவதற்கு அவர் தன்னையே தகுதியானவராக தயாரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக ஆண்டவர் பாலை நிலத்திலே ஜபத்திலும் தவத்திலும் ஈடுபட்டதாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த ஜபத்திலும் தவத்திலும் ஈடுபட்டு அனைத்து சோதனைகளை வென்றவராக, தன்னையே முழுவதுமாக கடவுளுக்கு கையளிக்கக்கூடியவராகத்தான், இதோ என் அன்பார்ந்த மைந்தர் என்று இறை தந்தையால் வாழ்த்தப்படக்கூடிய ஒரு வாழ்த்தை பெறக்கூடிய வாழ்நிலைக்கு தன்னையே தகுதியானவராக ஆண்டவர் தன்னை மாற்றிக்கொண்டார், உருமாற்றிக்கொண்டார். பட்டுப்புழுவாக இருக்கிறவரை கூட்டுப்புழுவுக்கு எந்த விதமான சிறகுகளும் இல்லை. அது கூட்டை உடைத்து கொண்டு பறப்பதற்கான எத்தனைக்கிற ஒரு தருணமாக, ஒரு தயாரிப்பாகத்தான் அந்த கூட்டுக்குள்ளே வாழ்கிற அந்த கூட்டுக்குழுவாக இருக்கிற ஒரு வாழ்க்கை நிலை அமைகிறது. எப்பொழுது அந்த கூட்டை உடைத்து கொண்டு பறக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே அதனுடைய பிறப்பின் மேன்மையை அது அடைந்து விடுகிறது. அது வாழ்வினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு செயல்பாட்டை அது மேற்கொள்கிறது. எனவே கடவுள் இந்த உலகிலே நம் ஒவ்வொருவரையும் கூட்டுக்குழுவாக இருப்பதற்கு அழைக்கவில்லை. மாறாக கூட்டுக்குழுவாக இருந்து நம்மையே தயாரித்து கொண்டு சிறகடித்து பறந்து இந்த உலகிலே உயிர் பரிமாற்றத்தை, உயிர் தொடக்கத்தை, உயிர் ஆற்றலை இந்த உலகிற்கு நாம் எல்லோரும் கொடுப்பதற்கான அழைப்பாக அமைகிறது. எனவே கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொள்கிற எல்லாரும் அதற்காக தங்களை தயாரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்கிறோம். எனவே தயாரிப்பு மட்டுமே தடையில்லாத பணியை செய்வதற்கு தூண்டுகோலாக அமையும். அந்த பணியை செய்வதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்வதற்கான அந்த செயல்பாடுகளை எல்லாம் இந்த தயாரிப்பு மட்டுமே கொடுக்க முடியும். அந்த கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நன்மைகளை மட்டுமே செய்வதாக இருக்க வேண்டும் என்ற உணர்வையும் தூண்டுதலையும் இந்த தயாரிப்பு மட்டுமே கொடுக்க முடியும். எனவே எனது பணி என, எனது பணிக்கான இலக்கு என்ன, எனது பணிக்கான செயல்பாடுகளை நான் எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த தயாரிப்பு நிச்சயமாக ஒருவருக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே உள்நோக்கிய பயணம் மட்டும்தான், அகம் நோக்கிய பயணம் மட்டும்தான் அடுத்த கட்ட வாழ்வுக்கான பயணத்திற்கான அழைப்பை, திட்டமிடுதலை உருவாக்கி கொடுக்கிறது. அகத்துக்குள்ளே பயணம் செய்யாத, உள்ளத்துக்குள்ளே பயணம் செய்யாத ஒருவரால் வெளிப்புற வாழ்விலே நிச்சயமாக நிலைத்திருக்க முடியாது. சவால்களை கண்டு எதிர்த்து நின்று பணியை செய்வதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஆற்றலையும் நிரப்ப பெற முடியாது. சோர்வுற்று தளர்ந்து போகக்கூடியவர்களாக மாறிப்போக முடியும். எனவே இந்த தயாரிப்பு என்பது அகம் நோக்கிய நம்முடைய நிலையை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயணம் மட்டும்தான் கடவுளுடைய பணியை நிரம்ப ஆற்றுவதற்கான உறுதியை, ஆற்றலை நமக்கு கொடுக்க முடியும். எனவே எந்த நிலையில் இருந்தாலும் திருமுழுக்கு பெற்றோம் என்று சொன்னால் கடவுளுடைய பணியை பெறுவதற்கான அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்றுதான் அது அர்த்தம். எனவே வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் நன்மை செய்வதற்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்வதற்காகத்தான் இந்த வாழ்வு நமக்கு கொடையாக தரப்பட்டிருக்கிறது. எனவே கொடையாக தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்விலே நான் இந்நன்மைகளை செய்து கடவுளுடைய பிள்ளையாக நான் வாழ்வேன். கடவுளுடைய பிள்ளையாக எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை சூழலை நான் அமைத்துக் கொடுப்பேன். அதற்கு என்னையே நான் கருவியாக கடவுளுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்ற உள்ளார்ந்த உணர்வோடு ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுவோம். தயாரிப்போம். தயாரிப்பினாலே நம்முடைய நிலையை உணர்வோம். நம்முடைய நிலையை உணர்வதாலே நன்மை செய்வதற்கான அழைப்பு தான் இந்த பணிக்கான வாழ்வுக்கான அழைப்பு என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த பணி வாழ்வை தெரிந்து கொண்ட பின்னால் முழுமையாக அந்த பணியை எதுவரினும் எவர்வரினும் எதிர்த்து நின்று சவால்களை சந்தித்து பணியை ஆற்றுவதற்கான ஊக்கத்தை, உற்சாகத்தை இறையரல் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து அவருடைய அருள் வேண்டி அவருடைய பணியை முழுமையாக செய்வதற்கு பயணமாவோம். பயணத்திலே கடவுளை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்வோம். அறிமுகம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வாலே அவரை வாழ்ந்து காட்டுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.